ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நிகித் சமையல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான கிறிஸ்பியான வடை செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாழைப்பூவை நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூவை நம்ம அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் நீங்கள் கட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து இந்த வடை செய்யறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து வாழைப்பூ வடை வந்து கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதை ஊற வைக்கிற டைம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1-2 மணி நேரம் இல்லைன்னா 1.5 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஸோ கடலைப்பருப்பு நீங்கள் ஊற வச்சுட்டு அதை வந்து 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் எடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையானது கருவேப்பிலை, உப்பு. இந்த 4 பொருள் வச்சு தான் நம்ம சூப்பரான வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். முதல்ல மிக்சியில் வந்து வாழைப்பூ அப்படியே போட்டு நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாழைப்பூ வடைன்னு சொல்லிட்டு அதில் கடலைப்பருப்பு நிறைய போடுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு போடுறோமோ அதுக்கு ஈக்குவலாக வாழைப்பூ போட்டால் தாங்க அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே மிக்சி ஜாரில் நான் வந்து கடலைப்பருப்பு போடுறேன். இந்த கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, அதனால் தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. அந்த ஊர்ன கடலைப்பருப்பை அப்படியே போடுங்க. இதை வந்து 1/4 பதம் மஞ்சள் போதும். அந்த அளவுக்கு எடுத்தால் தான் அதை வந்து பார்த்திங்கன்னா 1-2 கடலைப்பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அதில் கொஞ்சமாக 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எல்லாம் ஒன்றும் பாதியமாக வந்து மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்திருக்கும். ஸோ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீதம் இருக்க கருவேப்பிலை போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வாழைப்பூ. இப்போ இந்த வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டுருங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், 1 கப் கடலைப்பருப்பு இருக்குது, 1 கப் வாழைப்பூ இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஈக்குவலாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து வடை பதத்தில் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அதில் கடலைப்பருப்பு, வாழைப்பூ, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல வடையை வந்து உங்கள் கை பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்து எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தீயில் வச்சு வறுத்து எடுத்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க. ஸோ வந்து இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வடையை வந்து போட்டு எடுங்க. ஸோ வந்து புதுசாக போடுறவங்க வடை தெரிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வடையை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சல்லிக்கரண்டியில் வச்சு அதை போட்டு எடுத்திங்கன்னா எண்ணெய் வந்து தெரிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து வடையை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுங்க. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியாக செய்கிற வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக வாழைப்பூ போடுவாங்க, இல்லைன்னா வந்து கடலைப்பருப்பு மைய அரைச்சிடுவாங்க. அப்போ அந்த கிறிஸ்பினஸ் வராது, அந்த டேஸ்ட்டும் வராது. வாழைப்பூவோட சுவை வேணும் அப்படின்னா வாழைப்பூ ஈக்குவலாக போடுங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பரான வடை. இதை வந்து செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இதுதான் வந்து சிம்பிள் ட்ரிக்கு. அதாவது வந்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும் கடலைப்பருப்பு. அதே மாதிரி 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வாழைப்பூ கண்டிப்பாக வேணும். வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி சட்னி, சாஸு, கொத்தமல்லி சட்னி இதோட சாப்பிடுங்க. பாருங்கள் நிக்கிட்டு எப்படி சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ குழந்தைங்களுக்கே பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்பியான வடை. ஸோ நிக்கிட் சமையல் வியூவர்ஸ் அனைவரும் இந்த வடையை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அன்டில் தென், டாட்டா, பை பை, சி யூ ஃப்ரம் நிக்கிட் சமையல்.